அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து இரும்பு சகோதரர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சைனா பாகிஸ்தான் ரெண்டு வெவ்வேறு செய்திகள் இருக்குது. ஒரு செய்தி வந்து சீனா எப்படி பாகிஸ்தானை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்னொன்று பாகிஸ்தானை எப்படி ஒரு அவமானப்படுத்தியிருக்காங்க சீனா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த பாகிஸ்தானும் சீனாவும் வந்து ஒன்றிணைஞ்சு பல விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க பல ஆண்டுகளாகவே. அது குறிப்பாக 2015 மேலே ரொம்ப ஒரு சில முக்கியமான ஒரு திட்டங்கள்லாம் வந்து அவங்க ரெண்டு பேருமே ஒன்றிணைஞ்சு செய்ய ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த எல்லையில் இந்த எல்ஏசியில் வந்து சீனா பதட்டங்கள் கொடுக்க ஆரம்பித்த பிறகு நாங்கள் வந்து ரொம்ப நெருக்கமான உறவில் இருக்கோம் அப்படின்னு பெரிய லெவலில் இரும்பு சகோதரர்களும் பெரிய லெவலில் அதுவும் குறிப்பாக பாகிஸ்தான் வெளியில காமிச்சுக்கிட்டாங்க. ஆனா தொடர்ச்சியாகவே வேற வழியே இல்லாமல் பாகிஸ்தான் வந்து டோட்டலாகவே அடகு வச்சிருக்காங்க சீனா கிட்ட. ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து டிபெண்டன்சி அப்படின்றது சீனாவோட டிபெண்டன்சி பெரிய லெவலில் அதிகரிச்சிருக்கு. அதாவது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. அதுவும் குறிப்பாக எந்த நாடுகளுமே சீனாவை தவிர எந்த நாடுகளுமே ஒரு கடன் கூட பாகிஸ்தான் நம்பி கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்து அமைஞ்சிருக்கு. ஆனால் சீனாவும் வந்து ரொம்ப காரியமாக அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தில் மட்டும்தான் பாகிஸ்தானோட ஒன்றிணைந்து செயல்படுறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த சிபிஇசி வந்து ஒரு பெரிய லெவலில் அவங்களுக்கு உதவுது அப்படின்ற ஒரு காரணத்தினால ஆரம்பத்தில் 2015 எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒன்றா இந்த திட்டத்துக்கு வந்து பிளான் போட்டு இதை ஆரம்பித்தாங்க. ஆனால் 2019 பிறகு சைனா வந்து நேரடியாக பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு ஃபண்டுமே கொடுக்கல இந்த சிபிஇசியில். ஏன்னா நிறைய கரப்ஷன் வந்து ஏற்பட்டிருக்கு, நிறைய காசு வந்து தேவையில்லாமல் ப்ராஜெக்டே மூவ் ஆகாமல் செலவாயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் காமிச்சிருக்காங்க. அதனால குறிப்பாக அவங்களுக்கு தேவையான இந்த போர்ட் ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்களா, அது மட்டும் நாங்களே டைரக்ட் ஃபண்டிங் எங்களோட ஆளுங்களை வச்சே பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயங்களை மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இப்படி அவங்க வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சில நகர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சவுதி அரேபியா திடீர்னு கடனை திருப்பி கொடுங்க 1 பில்லியன் கேட்டனால சீனா கிட்ட தான் திருப்பி போய் நிற்க வேண்டியது இருந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இப்போ வேற ஆப்ஷன் இல்லாமல் நிற்கிறாங்க பாகிஸ்தான். ஸோ இதை வந்து தொடர்ச்சியாக அழகாக சீனா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் இப்போ புதுசாக ஒரு விஷயம் வந்திருக்கு. அதாவது சைனாவும் பாகிஸ்தானும் ஒன்றிணைஞ்சு இந்த குளோபல் மீடியா ஹவுஸ் வந்து கிரியேட் பண்ண போறாங்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு இங்கிலீஷ் நியூஸ் டெலிவிஷன் தான். ஸோ அது வந்து எப்படின்னா உலக லெவலில் கொண்டு போய் ரீச் ஆகணும், ஒரு பாகிஸ்தானுக்கும் சைனாவோட அஜெண்டாவை கொண்டு போய் திணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெஸ்ட் ஊடகங்கள் வந்து பெரிய லெவலில் டாமினேஷனாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்களுக்காகவே இந்த திட்டங்களை சீனா போட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் பாகிஸ்தான் வச்சு இதை செயல்படுத்த போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் தான் இப்போ இது காட்டுது. ஏற்கனவே வந்து இந்த பேச்சுவார்த்தைகள் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இந்த லடாக் பகுதியில் பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது அவங்க வந்து முன் வச்ச முதல் விஷயம் என்னென்னா, அதாவது நிறைய அஜெண்டா பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாலும் உங்களோட மீடியா வந்து இந்தியன் மீடியாலாம் வந்து ரொம்ப அக்ரெசிவாக சீனாவுக்கு எதிராக எழுதுறாங்க, அதை நீங்கள் கட்டுப்படுத்துங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து சொல்ல, அதாவது அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க இந்தியா கிட்ட அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்தியா வந்து அதாவது மீடியா இண்டிபெண்ட் இருக்கு, ஸோ அதுலேருந்து நாங்கள் எந்த ஒரு தலையீடும் பண்ண மாட்டோம் அப்படின்ற விஷயங்களை அவங்க சொல்லி, அதாவது நம்ம தரப்பில் சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது சீனா வந்து தெளிவாக தெரிகிற விஷயம் என்னன்னா, அதாவது அவங்க மீடியாவை பார்த்து பெரிய லெவலில் பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்டே இங்கிலீஷ் சேனல்ஸ்லாம் இருந்தாலும் அது சீனாவோட சாயம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் இப்போ பாகிஸ்தானில் இந்த ஹப், அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸை வச்சு இந்த குளோபல் மீடியா வந்து பிளான் பண்ணலாம், ரெண்டு பேரும் ஒன்றிணைஞ்சு நாங்கள் செயல்படுத்த போகிறோம் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இல்லைனா அது அரசாங்கம் வந்து அதாவது பேங்க்ரப்டாக இருக்குது, பாகிஸ்தான் வந்து எப்படி ஃபினான்ஷியல் கிரைசிஸ் மீண்டு வரதுக்காக பல திட்டங்கள் போட்டுட்ருக்காங்க, இந்த நேரத்தில் இப்படி ஒரு விஷயங்கள் மேற்கொள்கிறாங்களா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருந்தது. ஆனால் தெளிவாக ஒரு விஷயத்தை போட்டிருக்காங்க, அதாவது இந்த மீடியா ஹவுஸ் இதை கிரியேட் பண்ண போகிற விஷயங்களுக்கு ஃபண்ட் பண்ணுறது 100% ஃபண்டிங் வந்து சீனாவோடதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க, அப்போ சீனா வந்து ஒரு முழுக்க முழுக்க பாகிஸ்தான், அதாவது ஒரு வெளித்தோற்றத்துக்கு பாகிஸ்தான் வச்சு பயன்படுத்திக்கிறாங்க. அதாவது சீனா ஊடகங்கள் வளர்ந்திருந்தாலும் ஒரு குளோபல் ரீச் இல்லை அப்படின்றதுனால தான் பாகிஸ்தானை வச்சு இந்த வேலைகளை பண்ணுறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா இந்த ஆர்டி நெட்ஒர்க் எடுத்துக்கிட்டீங்க. இப்போ ஆர்டினா இந்த ரஷ்யா டுடே. ஸோ ஆர்டி நெட்ஒர்க் வந்து உலகம் பூரா இருக்குது, அதாவது அமெரிக்கா இருக்குது, அமெரிக்காவில் ஆர்டி டுடேன்னு இருக்கும், அதே மாதிரி மற்ற நாடுகள் இருந்தால் அது அதுக்கு அந்த நாடுகளுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த நெட்ஒர்க்கோட ஃபண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அரசாங்கம், ஸோ ரஷ்யா அரசாங்கமே டைரெக்டாக ஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு திட்டங்கள் தான் இப்போ வந்து இந்த சீனா போட்டிருக்காங்க. அல்சல் சீரா கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கூட பாலஸ்தீனத்தில் வந்து அவங்க ஹெட்குவார்ட்டர்ஸில் வந்து அதாவது இஸ்ரேல் வந்து குண்டு போட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அவங்க 3-4 ஹெட்குவார்ட்டர்ஸ் வச்சிருக்காங்க, யூகேலையும் வச்சிருக்காங்க, டோகாலையும் வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு, அதாவது இப்போ வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அவங்களோட நியூஸை வந்து போட்டுட்ருக்காங்க. மிடில் ஈஸ்ட்டில் வந்து அவங்களோட அதாவது சித்தாந்தங்களை வந்து பரப்பணும், அவங்களுக்கு ஏற்ற ஒரு நியூஸை வந்து இந்த வெஸ்ட் மீடியாலையும் வந்து கொண்டு வரணும், இந்த வெஸ்ட் நாடுகளையும் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு திட்டங்களாக செயல்படுத்தியிருக்காங்க. ஸோ அதே மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ சீனா வந்து பாகிஸ்தானை வச்சு செயல்படுத்தணும் அப்படின்றதுக்காக செயல்படுத்துகிறாங்கன்னு சொல்லப்படுது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் மாதிரி பாகிஸ்தான் காமிச்சுக்கிறாங்க. இதுக்கு ஆரம்பத்தில் வந்து சைனாவோட ஸ்டேட் மீடியா வந்து இந்த ஜூஹான் நியூஸ் ஏஜென்சி தான் வந்து இதை வந்து டேக் ஓவர் பண்ணி இனிஷியலாக வந்து கிக் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக இது வந்து
சீனாவை வந்து எந்த அளவுக்கு வெஸ்ட் ஊடகங்களுக்கு எதிராக செய்திகள் போட முடியுமோ அவ்வளோ செய்திகளும் போட போகிறாங்க. ஆனால் பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு திட்டங்கள் இருந்தது, நாங்கள் வந்து துருக்கியோடையும் மலேசியாவோடையும் ஒன்றிணைஞ்சு இந்த மாதிரியான ஒரு மீடியா ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு திட்டங்கள் போட்டோம், குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பரப்பப்படுது, அதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து ஒரு திட்டம் வச்சுருந்தோம், ஆனால் அதை செயல்படுத்த முடியல, இப்போ எங்களோட இரும்பு சகோதரர்களோட நாங்கள் இந்த விஷயத்தை செயல்படுத்துகிறோம் அப்படின்னு அவங்க பெருமையாக தெரிவிச்சுட்டாங்க. சீனா பாகிஸ்தானை ஒரு லேப் டெஸ்டிங் ஒரு ரேட்டாக தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதுவே பாகிஸ்தானில் உணர முடியாமல், ஆஹா நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்றிணைஞ்சு நிறைய திட்டங்கள் வந்து ஒன்றிணைஞ்சு செய்கிறோம் அப்படின்னு அவங்க வெளிக்காமிச்சுக்கிறாங்க. ஆனால் தொடர்ச்சியாக அவங்களுக்கு இது பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இது வந்து முதல் விஷயம். இப்போ இது தொடர்ச்சியாக நம்ம அடுத்த விஷயத்துக்கு வந்தோம்னா, பாகிஸ்தான் வந்து என்னடா திடீர்னு சீனாவோட டிபெண்டன்சி அதிகமாகிடுச்சு, ஒரு நாடுகளுமே நம்மளை சீண்ட மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து அவங்களுக்குள்ளே வந்துருச்சு. அதனால் ஒரு டிப்ளமேட் ரீதியாக அவங்க வந்து ஒரு ஃபாரின் டிப்ளமசி ஆஃபீஸ் வந்து ஒரு திருப்பி நம்ம மற்ற நாடுகளோட உறவை வந்து கொஞ்சம் புதுப்பிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இப்போ வந்து அவங்க என்ன திட்டம் போட்டாங்க, அவங்களோட பாகிஸ்தான் ஃபாரின் ஆஃபீஸ் அதாவது பிஎஃப்ஓ வந்து என்ன ஒரு திட்டம் போட்டாங்கன்னா, அவங்க நாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு அதாவது நம்ம ஊரில் பங்னம்பலி அதுக்கப்புறம் வந்து அதாவது மல்கோவா இந்த மாதிரியான ஒரு மாம்பழங்கள்லாம் ஃபேமஸாக இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி அவங்க ஊரில் ஒரு ஃபேமஸான ஒரு மாம்பழம் இருக்குது, அந்த மாம்பழத்தை வந்து ஒரு கிஃப்டாக நம்ம மற்ற நாடுகளுக்கு கொண்டு போய் கொடுப்போம். கிட்டத்தட்ட ஒரு 32 நாடுகளை வந்து தேர்ந்தெடுத்து அவங்க வந்து அந்தந்த நாடுகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது அவங்களோட டிப்ளமேட் சேனல் வழியாக கிஃப்டாக வந்து அந்த நாடுகளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த 32 நாடுகளில் ஃப்ரான்ஸ் கூட அடங்கும், ஃப்ரான்ஸ் கூட இந்த லிஸ்ட்டில் வந்து இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஏற்கனவே ஃப்ரான்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் போக்கை வந்து கொண்டாங்க பாகிஸ்தான், அதுவும் குறிப்பாக இந்த துருக்கியோட ஒன்றிணைஞ்சு கடுமையான எதிர்ப்புகள்லாம் வந்து ஃப்ரான்ஸுக்கு எதிராக தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு ஃப்ரான்ஸு அதாவது அவங்க கொடுத்த இப்போ விமானங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து அப்கிரேட் பண்ண மாட்டோம், ஏன்னா பாகிஸ்தான் எங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க, திடீர்னு ஒரு குண்டை தூக்கி அதிர்ச்சியை பாகிஸ்தான் கொடுத்தாங்க. ஸோ அதனால் இப்போ திருப்பி ரெனோவேட் பண்ணிக்கணும், எல்லா நாட்டோட உறவுகளும் வந்து திருப்பியும் கொஞ்சம் பழைய நிலைமைக்கு மாற்றணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு திட்டம் போட்டு ஒரு 32 நாடுகளுக்கு அமைச்சிருக்காங்க. இந்த 32 நாடுகளில் ஃப்ரான்ஸ் மட்டும் இல்லை, முதல்ல சீனாவுக்கு தான் அமைச்சிருக்காங்க, சீனா தொடர்ச்சியாக அமெரிக்காவுக்கும் அமைச்சிருக்காங்க சொல்லப்படுது. ஆனால் இந்த மேங்கோ டிப்ளமேசி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாம்பழத்தை அதாவது கிஃப்டை வந்து சீனா நிராகரிச்சிட்டாங்க. அதாவது ஒரு ஜென்ரல் ஒரு மெசேஜ் விட்டுருக்காங்க, அதாவது இவங்களுக்குன்னு மட்டும் இல்லை எந்த ஒரு அதாவது பழங்களோ இல்லை ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தினால நாங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு காரணத்தினால இதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக சீனா மட்டும் இல்லை, கனடா, நேபாள், ஈஜிப்ட், ஸ்ரீலங்கா இவங்களும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த நாடுகள்லாம் வந்து ஒரு ஃபார்மலாக ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க, அதாவது நாங்கள் நிராகரித்ததுக்கான காரணம் அதாவது வருத்தம் தெரிவித்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்தந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக்னால இந்தந்த பொருட்கள்லாம் நாங்கள் வாங்கக்கூடாதுன்னு ஒரு திட்டம் போட்டிருக்கோம், ஸோ அதனால் இதை வந்து நாங்கள் நிராகரிக்க வேண்டியதாக இருந்திருக்கு அப்படின்னு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் சீனா அதை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அதாவது இந்த நாடுகளில் இந்த 32 நாடுகளில் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸுக்கும் அனுப்பிச்சிருக்காங்க, ஈரான், துருக்கி, யுனைடெட் கிங்டம், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், ரஷ்யாக்கும் அனுப்பிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஊடகங்கள் மற்றும் உள்ளூரில் ஒரு சில விமர்சனங்கள் என்ன வைக்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு சர்வதேச லெவலில் ஒரு ஆஃபீஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க பாகிஸ்தான். ஸோ இந்த ஆஃபீஸுக்கு தெரியாதா நிறைய நாடுகள் வந்து இந்த நேரத்தில் வந்து இந்தந்த பொருட்கள் வந்து நான் அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, இது எல்லா நாடுகளுமே ஃபாலோ பண்ணுறாங்க, இது கூட தெரியாமையா இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை அவங்க தெரிவிக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் அனுப்பிச்சிட்டோம், இது வந்து சீனா வந்து இரும்பு சகோதரர்கள் சொல்கிறாங்க, சீனா வந்து அட்லீஸ்ட் வாங்கிட்டு எதுவும் கண்டுக்காமல் தூக்கி போட்டால் கூட பரவாயில்ல, ஏன் இந்த மாதிரி பாகிஸ்தானோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து நெருக்கமாக இருக்காங்க, தெரிஞ்சும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு சில பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அதாவது விமர்சனங்கள் வைக்கிறாங்க அவங்க ஊரில். ஸோ எப்படி பார்த்தாலுமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சீனாவை பொறுத்தளவு அவங்க வந்து பாகிஸ்தானை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்க முடியும் அவங்களோட ஒரு சில திட்டங்களுக்கு அப்படின்றது தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டூ ஃப்ரண்ட் வார் மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இந்தியாவுக்கு பூச்சாண்டி காட்டணும் அப்படின்ற ஒரு திட்டங்கள் போட்டாங்க. ஆனால் பாகிஸ்தானில் இராணுவத்துக்கு செலவு பண்ணுறதுக்கே காசு இல்லாமல் ஒரு சில அமைதி பேச்சுவார்த்தைகள்னு வேறு வழி இல்லாமல் அமைதி ஆகிட்டாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இப்படி ஒரு திட்டங்கள் வந்து பாகிஸ்தானை வச்சு செயல்படுத்தணும், எந்தெந்த விஷயங்கள் வந்து நம்மளால் செயல்படுத்த முடியும், எந்தெந்த விஷயங்கள்லாம் பாகிஸ்தானை வச்சு செயல்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆனால் சீனா திட்டம் போடுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ இதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன், பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லாட்டி டேரெக்டாக நான் மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ நானும் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.